ரோஜா எபிசோட் நேர்களுக்கு வணக்கம். வரப்போகிற எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் சுவாரஸ்யமாக இருக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல ப்ரொமோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ப்ரொமோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுனுக்கும் ரோஜாக்கும் வந்து ஜெயிலில் வந்து அர்ஜுனுக்கு ஒரு நாளும் நம்ம ரோஜாவுக்கு வந்து மூணு நாளும் வந்து ஜெயில் காவலில் வைக்க சொல்லிடுறாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம டைகர் மாணிக்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போய் நம்ம சாட்சியை பார்க்குறாரு. ஸோ ஜெயிலுக்கு போய் சாட்சியை பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா வந்து உயிரோடு விடக்கூடாது, அவளை அங்கேயே வந்து தீர்த்து கட்டிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம டைகர் மாணிக்க ரோஜா மேலே இப்போ பயங்கர கோபத்தில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ஜுன் மேலேயும் பயங்கர கோபமாக இருக்காரு. ஸோ எப்படியாவது நம்ம ரோஜா அர்ஜுனையும் வந்து ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணுன்னே கோர்ட்டில் வந்து நம்ம அர்ஜுனை தூண்டி விட்டு அர்ஜுனை வந்து கோவப்பட வச்சு அர்ஜுனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்றாரு. ஸோ இப்போ நம்ம டைகர் மாணிக்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாட்சியை போய் ஜெயிலில் பார்க்க போகிறார். எதுக்கு சாட்சியை போய் பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா வந்து ஜெயிலே தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம டைகர் மாணிக்கம் சாட்சிக்கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டைகர் மாணிக்கம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்சிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நீ வந்து ரோஜாவோட கதையை முடிச்சுட்டு அப்படின்னா உன்னை பையன் கணேஷ் கொலை வழக்கு வந்து நான் வந்து காப்பாற்றிடுறேன், உன்னை நான் வந்து விடுவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டைகர் மாணிக்கம் வந்து சாட்சிக்கிட்ட சொல்ல போகிறாரு. ஸோ இது கேட்ட சாட்சி என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சாட்சிக்கு டைகர் மாணிக்கத்தோட பொண்ணு தான் ரோஜான்றது கண்டிப்பாக தெரியும். ஆனால் இப்போ பையன் கணேஷ் கொலை கேஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வரணும் அப்படின்றதுக்காக நம்ம சாட்சி வந்து டைகர் மாணிக்கத்தோட சரின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாட்சி வந்து நம்ம ரோஜாவை டைம் பார்த்து குறி வச்சு அவளை ஏதாவது பண்ணணும், அவளுக்கு தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் நம்ம சாட்சி வந்து ரோஜாவை கொல்ல போகிற அந்த சுச்சுவேஷனில் நம்ம ரோஜா வந்து அர்ஜுன் சார்னு கத்த போகிறாங்க. ஸோ அர்ஜுன் கத்தும் போது நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற செல்லில் இருக்கிற அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம ரோஜாவுக்கு எதுவும் ஆபத்துன்றது தெரிஞ்சுக்க போகிறாரு. ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறி நம்ம ரோஜாவை காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. ஸோ என்ன நடக்க போது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக அர்ஜுன் வந்து நம்ம ரோஜாவை காப்பாற்ற போகிறாரு. ஸோ எப்படி காட்ட போகிறாங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.